தியான்சந்த் ஏன் ஹாக்கி வழிகாட்டி என்று அழைக்கப்பட்டார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தியான்சந்த் இந்தியா இதுவரை உருவாக்கிய மிக முக்கியமான ஹாக்கி வீரர். அவர் ஹாக்கி வழிகாட்டி என்று அழைக்கப்பட்டார். அவர் களத்தில் இறங்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் வெளிச்சத்தை திருடினார். அவரது ஆட்டத்தில் எலக்ட்ரிக் ஸ்விட்ச்னஸ் இருந்தது. அவரது வேகமான நகர்வுகள் மற்றும் அவரது குச்சியால் பந்தின் நிலையான அசைவு ஆகியவற்றை பார்த்த ஜெர்மனியர்கள் தியான்சந்தின் ஹாக்கி ஸ்டிக்கில் ஏதோ காந்தம் இருந்ததா என்று கூட ஒரு முறை சந்தேகப்பட்டார்கள். குச்சி உடைக்கப்பட்டு அதில் அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. அவர் மற்றொரு குச்சியுடன் ஆட்டத்தை தொடர்ந்தார் மற்றும் ஒன்றன்பின் ஒன்றாக கோல்களை அடித்தார். தியான்சந்த் 29 ஆகஸ்ட் 1905 அன்று அலகாபாத்தில் பிறந்தார். அங்கு உயர்நிலை பள்ளியில் தனது படிப்பை தொடர்ந்தார். தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக தியான்சந்த் இந்திய ராணுவத்தின் பிரமாண படைப்பிரிவில் சிப்பாயாக சேர்ந்தார். அவருக்கு எப்போது ஹாக்கி மீது ஆர்வம் வந்தது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்படியோ அவர் விளையாட்டின் மீது மிகுந்த மோகம் கொண்டவராக இருந்தார். அவர் தனது முழு ஓய்வு நேரத்தையும் அதற்காக ஒதுக்க தொடங்கினார். அந்த நாட்களில் ஹாக்கி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க அதிகாரப்பூர்வ வசதிகள் இல்லை. தியான்சந்த் அதையெல்லாம் தானே கற்றுக்கொள்ள வேண்டும். காலாட்படை படைப்பிரிவின் வீரரான தியான்சந்த் 1926 ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு விஜயம் செய்த இந்திய அணியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். 1928 ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாமில் அதாவது ஹாலாந்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஹாக்கியில் முதல் தங்கப்பதக்கத்தை பெற்றது. தியான்சந்த் இந்த வெற்றி பெற்ற அணியின் உறுப்பினர். மே 26 ஆம் தேதி இந்தியா மற்றும் ஹாலாந்து அணிகளுக்கு இடையே இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த போது தியான்சந்த் கடும் காய்ச்சலில் இருந்துள்ளார். ஆனால் ஒரு வீரமிக்க சிப்பாயாக அவர் தனது கடமையை தட்டி கழிக்கவில்லை. அவர் சிங்கம் போல் களத்தில் இறங்கி தனிப்பட்ட முறையில் 2 அபாரமான கோல்களை அடித்து 3-0 என்ற கணக்கில் இந்தியா வெற்றியை பதிவு செய்ய உதவினார். 1932 ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்தியா 2 போட்டிகளில் மட்டுமே விளையாடி தங்கப்பதக்கம் வென்றது. இதில் ஒரு போட்டியில் இந்தியா 1-24 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை தோற்கடித்தது இன்னும் ஒலிம்பிக் சாதனையாக உள்ளது. 24 கோல்களில் 8 கோல்களை தியான்சந்த் மட்டுமே அடித்தார். 1935 இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிராக 48 போட்டிகளில் விளையாடியது. இந்த போட்டிகளில் இந்தியா அடித்த 584 கோல்களில் தியான்சந்த் மட்டுமே 200 கோல்களை அடித்தார். இந்த சாதனையை பற்றி சொன்னபோது சிறந்த கிரிக்கெட் வீரர் டொனால்ட் பிராட்மேன் இந்திய ஹாக்கி வீரர்கள் கிரிக்கெட் ரன்களை போல் கோல்களை அடிப்பது போல் தெரிகிறது என்று குறிப்பிட்டார். 1936 ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்தியா மீண்டும் தங்கப்பதக்கத்தை வென்றது. இந்தியா அடித்த மொத்த 38 கோல்களில் 16 கோல்கள் தியான்சந்த் மட்டுமே அடித்தது. அங்கீகாரமாக அப்போதைய இந்திய அரசு அவரை சிப்பாய் பதவியில் இருந்து நாயகராக உயர்த்தியது. இதை கேள்விப்பட்ட ஜெர்மன் சர்வதிகாரி ஹிட்லர் தியான்சந்திடம் கைகுலுக்கி, நீங்கள் என் நாட்டில் வசிப்பவராக இருந்திருந்தால் நான் உங்களை கர்னலாக ஆக்கியிருப்பேன் என்று கூறினார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தியான்சந்த் ஒரு மேஜராக பதவி உயர்வு பெற்றார் மற்றும் ஹாக்கிக்கான அவரது சேவைகளை பாராட்டி பத்மபூஷன் விருது பெற்றார். December 3, 1979 அன்று இந்த சிறந்த ஹாக்கி வீரர் தனது இறுதி மூச்சை இழந்தார்.